இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை கேள்விகளும் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக சித்த ஆந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்துநாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஸ்ரீ தர்ம சாஸ்தா பாகிமா ஸ்ரீ சபரி சா பாகிமா மாமலவாசா பாகிமாம் ஸ்ரீமணி கண்டனே பாகிமாம் இந்த அழகான வாய்ப்பளித்த புது யுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் உள்ளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் சரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நிறைய விஷயம் பகிர்ந்துட்டு வரீங்க சார் அந்த வகையில பாத்தீங்கன்னா கடந்த வாரம் ஒரு குறிப்பிட்ட தேதியிலாம் குறிப்பிட்ட திதியில் இறந்தவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க பொதுவாகவே இறப்பு இல்லைன்னா ஒரு ஆன்மா குறித்த பேச்சை பத்தி பேசும்போது ஒரு நெகட்டிவிட்டி ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆன்மாக்கள்னு சொல்லும் நம்ம நம்ம நெருங்கணவங்க இறக்கும்போது அவங்க கிட்ட திரும்ப பேச முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் மக்கள் மத்தியில இருக்கு ஸோ ஆன்மாக்கள்ல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா ஷியோ மேம் இப்போ ஆன்மான்னு சொல்லும் மாதிரி மேடம் கேட்ட மாதிரி இந்த ஆன்மான்னு சொல்லும்போது சில பேர் அது ஆவின்னு சொல்லி போயிடுறாங்க அப்படி எல்லாம் இப்போ சில பேர் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தாங்க அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்ந்தால்தான் சில விஷயம் புரியும் அந்த பிண்டம்ங்கிறது நம்ம உடம்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு கோயில் மாதிரிங்க அப்போ அந்த மனமே வந்து அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உங்களை உள்ளே கொண்டு போகும்பொழுது சில இல்லை எப்பயுமே வந்து இந்த ஒரு பொருள் மட்டுமே அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்ம இதுக்குள்ளேயே போயிட்டே இருக்கிறத விட சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அது அருளை நோக்கி போவாங்க அதுவே பெரிய யோகமாக இருக்கும் அப்போ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குரு கிடச்சிருவாங்க அந்த குரு கிடச்ச உடனே அந்த குரு வழியில் போய் டக்குன்னு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அது ஒரு குருவாக இருக்கலாம் சித்தராக இருக்கலாம் வாழக்கூடிய குருவாக இருக்கலாம் அந்த வழியில் அப்படி போவாங்க போகும்பொழுது ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் அமானுஷியமான விஷயங்கள்னா இது வந்து உணர முடியுங்க உணர முடியும்னா இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஆனால் வந்து உணரலாம் ஒரு தீ பிரசன்ஸ்னு சொல்லக்கூடிய அது சித்தர்களே வந்து சில பேர் பேசுகிறாங்க நம்மளே நம்ம பார்க்குறோம் சில பேர்லாம் வந்து பேசுகிறது பழிக்குது செய்துன்னு வரும்போது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட ஒரு அவங்க மீடியம்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லலாம் அது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்கேஜ் ஆகும் அவங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் அதே மாதிரி சித்தர்களுக்கும் வீட்டில் இருந்தக்கூடிய ஆன்மாக்களுக்கும் லிங்கேஜ் ஆகும் அப்போ அந்த லிங்கேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா பல நேரங்களில் இதை நீங்கள் வந்து உணர்ந்திருக்கலாம் உங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே கூட நடந்திருக்கலாம் உங்கள் கூட இருந்தவங்களே இருந்து இருந்து இருந்தவங்க வந்து திடீர்னு இறந்துருவாங்க இறந்த போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவங்க வர்ற மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்க்குறவங்களா இருந்தால் அந்த டயத்தில் அவங்க வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்தந்த நேர காலங்களில் இதை உணர்வு ரீதியாக பார்க்கும்போது அப்போ நல்ல விஷயங்கள்னு என்ன ஆகும்னாங்க இந்த ஜாதகத்தில் வந்து ஒருவேளை இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கெட்ட நேரமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் தவறான நேரத்தில் இருக்காங்க அப்போ அந்த தவறான நேரத்தில் இருக்கும்போது அந்த ஆன்மாக்கள் பார்த்துட்டே இருக்கும் ஏன்னால் அந்த ஜனனகால ஜாதகம் அந்த இறந்த ஆன்மாக்கு ஒரு முடியாத தருவாயில் இருக்கும்பொழுது அது உங்களை சுற்றிகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் என்னதான் செஞ்சாலும் அது போகாது அப்போ அது என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு கெட்டது வரும்போது அது என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு டைவர்ட் பண்ணால் பண்ணுவோமோ இந்த மாதிரி ஒரு அமானுஷமான விஷயத்தில் உங்களை காப்பாற்றியும் கொண்டு வந்துருங்க அப்போது இதில் இன்னொரு விஷயம் கேட்டாங்க இது வந்து அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவ்ங்க அப்போ இதை எப்படி உந்து சக்தியை இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம் உங்க அவங்கவுங்க குடும்பத்தில் இதில் பார்க்கக்கூடிய நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் உறுதியாக அப்போது இதை இன்னும் எப்படி நம்ம உங்கள் பித்திருக்களை தாத்தாவாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் இப்போ அவங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் சில பேர் சித்தர்களோட வழிபாட்டில் இருப்பீங்க அப்போ இந்த வழிபாட்டில் இருக்கும் பொழுது அதுக்குன்னு சில உச்சாடனங்கள் மந்திர உச்சாடனங்களுக்கு சில பேர்லாம் கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க மந்திரங்கள்லாம் மாங்காய் காய்க்குமான கிடையவே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்க நாலேஜ் அவ்வளோதான் பட் இது அதுக்குள்ள விஷயங்கள் சித்தர்களோட வழிபாடுகள் பண்ணும்பொழுது அவங்கவுங்களை காத்து நிற்கிறது உறுதி அப்போ இதில் உள்ள நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா அந்த குரு தொட்டுக்காட்டதை வித்த சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பார்த்துட்டே தான் வரீங்க உங்களுக்கு ஒரு கைட் பண்ணிக்கிட்டே தான் கொண்டு வரோம் அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணாமல் நீங்களாக ஒரு சில ஆராய்ச்சிகள் ஈடுபடும் போது என்ன ஆகும்னா எப்படி நம்ம நல்ல ஆன்மாக்கள் சொன்ன மாதிரி ஒரு தீய ஆன்மாக்கள் வரும்பொழுது அது வந்து ஒரு தப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்கிறதும் உண்மை அப்போ அந்த நல்ல ஆன்மாக்கள்லேருந்து எப்படி அதை வரவழைச்சி காப்பாற்றிக்கலாம் அது சித்தர்களாக இருக்கலாம் மகத்தீஸ்வரராக இருக்கலாம் கரூரார் சித்தராக இருக்கலாம் யோகிகளாக இருக்கலாம் அவங்கள எப்படி நம்ம ஒரு அன்போடு வணங்கலாம் அதே மாதிரி ஒரு தீய விஷயங்கள்கிட்டேருந்து நம்ம எப்படி வந்து விலகி நிற்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள விஷயங்களையும் நம்ம தொகுப்புகளாக நம்ம பார்க்கலாம் அன்பர்களே நிச்சயமா தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பொதுவாக வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்கும் நமக்கு நெருங்கினவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டிங் இருக்கும்னு சொல்லுவாங்க அது நிஜமா இல்லையான்றது எப்படி அவங்க தெரிஞ்சிக்கலாம் சார் போது டெஃபினட்டா மேம் இப்போ இது வந்து எப்படி நீங்க அதை உந்து சக்தியை புரிஞ்சுக்கோங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் லெவல்னு சொல்லுவாங்க நார்மல் வெளி மனம்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் மனம்னு சொல்லக்கூடியது இருக்கு அப்புறம் அன்கான்சியஸ்னு ஒன்று இருக்கு சரிங்களா அதுக்கு தவிர்த்து சூப்பர் கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்கிற சயின்ஸ் சயின்ஸ் ரீதியாக சொல்கிறனால மக்களுக்கு புரியுதுங்க அவங்க அந்த மனிதர்களை வந்து சோ கால் சயின்டிஸ்ட்னு நம்ம சொல்கிறனால அவங்க அது ப்ரூவ் ஆயிருச்சுன்னு பாம்பாங்க இதுக்கெல்லாம் கூட மெய்ஞானமே ஞானமே சிறந்த ஞானம் இதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டங்க முப்பாட்டங்க ஞானிகள் ரிஷிகள் சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இதை பண்ணும்பொழுது சில பயிற்சிகள் அவங்க செய்யும் பொழுது இந்த தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு சின்ன சின்ன சமிக்கைகள் வரும் எப்படி சமிக்கைகள் வரும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்கள நினச்சாலும் சரி எதாவது வந்தாலும் சரி அந்த மனம் கமல்ற மாதிரி ஒரு சிந்தனை வரும் அதே மாதிரி அவங்கள நீங்கள் மனசார அதாவது சில பேர் பேர் வீட்டில் உண்டுங்க பெண் தெய்வ வழிபாடு நாங்கள் செய்கிறோம் அப்போ அந்த சாமியை நாங்கள் விடமாட்டோம் இதெல்லாம் தமிழனோட பண்பாடு நம்ம தமிழனோட பண்பாட்டிலையும் இருக்குங்க இந்திய கலாச்சாரத்துலேயும் இருக்குங்க அப்போ அந்த இறந்தவர்களை வந்து வணங்குவாங்க வணங்கிட்டு போகும்போது நம்ம வீட்டு சாமியை கும்பிடாமல் பான் சில பேர் வீட்டில் ஆடியில் கூழ்லாம் கூட ஊத்துற வழக்கங்கள் அப்போ அவங்கள நீங்கள் மதித்து நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னாங்க அவங்கவுங்க கூடயே ட்ராவல் ஆவாங்கங்க ட்ராவல் ஆகும்பொழுது இதெல்லாம் எனக்கு அடியே எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸும் இதெல்லாம் நிறைய உண்டு பட் அது சொல்கிறத விட நீங்கள் உணர்ந்ததெல்லாம் நம்ம பேசும்போது இதெல்லாம் நடக்குங்க இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்கிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை தள்ளி விட்ருங்க நீங்கள் இங்கே போய் பறந்து விழுந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாதல உணர்வு ரீதியாக நீங்கள் நடந்தவங்களுக்கு புரியுங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு இது நடக்கவே நடக்காது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி விஷயங்கள்ல வரும்பொழுது அந்த விஷயங்கள் சாதிச்சு காட்டுங்க அப்போ அதை உணர்வு ரீதியாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமான்னா இதைத்தான் கரூரார் வந்து நமக்கு அழகாக எந்த வகையில் சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில மந்திர உபாசனைகளும் உண்டுங்க அந்த மந்திர உபாசனைகளை முறையாக நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அதே மாதிரி பெண் தெய்வங்களாக இருக்கலாம் ஒரு சில ஆன்மாக்களாக இருக்கலாம் அது வந்து உங்களை ஊர்ந்து வந்து ஊட்டும்னு அது வந்து அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது குருவோட ஆசிர்வாதம் இருக்கிறவங்க ராகு கேதுக்களில் குறிப்பாக குறிப்பாக கேது அழுத்த ஜாதகங்களில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த அமானுஷ சக்திகள்லாம் தானா வருங்க இந்த உணர்வு ரீதியான விஷயங்கள்லாம் தானா புரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது இதுக்குன்னு சில முறைகள் உண்டு அந்த முறைகளை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா நல்ல விஷயங்கள் உங்களை ஆகர்ஷணமாகி ஆக்சனம்னா அது உங்களை காப்பாற்றி நின்று பல விஷயங்கள்ல மாபெரும் வெற்றிகள் அடையிறதுக்கு அது ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கும் உண்மை மேம் ஓகே அந்த ஒரு ஃபீலிங் இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இது எப்படி கத்துக்கிறது அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் கத்துக்கிறதுன்ற தாண்டி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வழிபாட்டு முறையை பற்றி சொல்ல முடியும் பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து எப்பயுமே போலதாங்க வந்து விநாயகரோட வழிபாடு இந்த வழிபாடுகள் நீங்க பண்ணும்பொழுது என்ன உங்களுக்கு சக்தி கிடைக்கும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொடெக்ட் ஆயிடுவீங்க அதே மாதிரி அந்த ஆன்மா ஒருவேளை உங்கள் கூட இருந்து இறந்த ஆன்மாவாக இருந்ததுன்னா அந்த ஆன்மா எங்கேயாவது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த ஆன்மாவுக்கும் இது ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் உங்களை காப்பாற்றும் பொழுது ஒரு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்குங்க அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு இது தான் அதோட ரிசல்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு எப்போயும் போல தான் விநாயகரோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குல தெய்வத்தோட வழிபாடை நீங்கள் செய்யணும் இந்த குல தெய்வத்தோட வழிபாடை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம்ங்கிறத இந்த மந்திரத்தை ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நடத்தோம் பிரணவமே வசி வசி ஓம்காரமேன்ற இது உண்டுங்க இதுக்கப்புறம் கருவூரார் என் குருவான கருவூரார் சொல்லி கொடுத்த மந்திரமான இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அலங்கே நமஸ் சிவாய நமோ அலங்கே நம சிவாய நமோ அப்படிங்கும்போது இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே வாங்க இப்போ நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது அலங்கே நம சிவாய நமோன்னு சொல்லும்பொழுது உங்களுக்கும் அந்த ஒரு பவர் கிடைக்கும் இதை நீங்கள் மனசுக்குள்ளே சித்தி பண்ணுங்கள் இது என்னைக்கு பண்ணுங்கன்னா இப்போ இருபத்தோராந்தேதி நைட்டு வந்து அஷ்டமி வருது அந்த அஷ்டமி நைட்டில் இதை நீங்கள் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வாங்க நான் ப பகிரங்கமாக சொல்கிறேன் இது யார் வந்து மந்திரத்தால் மாங்காய் காக்காதுன்னு சொல்கிறாங்களோ அது இல்லைங்கிறதுக்கு நீங்களே உங்களுக்கு உணருங்க ஏன்னா வந்து நம்ம எத்தனை தடவை உறக்க சொன்னாலும் சில பேருக்கு புரியாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உணர்வு ரீதியாக நீங்கள் இந்த உணர்ந்து பாருங்கள் அப்போ அந்த மந்திரத்தினால் எவ்வளோ பெரிய சக்திகள் உருவாகுது உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக ஏற்படும் அதே மாதிரி அந்த ஆன்மாவுக்கும் இது ஒரு சக்தியை கொடுக்கும் அதாவது நான் சொல்கிறது ஆவின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஆன்மான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த அது வந்து நல்ல இது உங்களை நோக்கி வரும் இதை சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ அகத்தியரை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா உன் மகத்தீ சைனமா உன் மக்தி சைனமா உங்களுக்கே தெரியும் நம்ம சித்தர்களோட மூல மந்திரங்களும் நம்ம கிட்ட உண்டு விருப்பமா இருக்கிறவங்களும் வாட்ஸ்அப்ல கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே நிகழ்ச்சியோட முதலடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ காலை வணக்கம்மா உங்கள் பேர் என்ன பாளையம் வணக்கம் பெரும் கிருபித்ரா எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா

ஆமாம் இந்த பையனை பொறுத்த வரைக்கும்மா உங்களுக்கு அதாவது நல்ல மைண்டில் இருந்துகிட்டே இருப்பார் இந்த பையன் வந்து இன்னைக்கு நைட்டு ஒரு பிளான் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவார் மறுநாள் காலையில் போட்டாங்கன்னா அப்படியே மைண்ட் செட் மாறுவார் உண்டா இல்லையா கண்டிப்பாக அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எப்படி விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ராக் சொல்லுவீங்க நீங்கள் எஸ் இந்த ரூட்டில் நீங்கள் போங்க இது உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த பிடிவாதத்தினால நிறைய விஷயங்கள் இழந்திருப்பார் ஆமாவா இந்த பொறுத்த வரைக்கும்மா உங்களோட உங்க கூடையே இருக்கக்கூடிய உங்க உங்க வழியில வந்த ஒரு பெண் வழிபாடு உங்க வீட்டில் உண்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதே இந்த அமானுஷ்யங்கள் ஆன்மாக்கள் பற்றி தான் பேசுறோம் அந்த பெண் தெய்வ வழிபாடு உங்கள் ஆற்றுல இருக்கக்கூடிய வழிபாட தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குமா இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ரீதியான விஷயங்கள் இப்போ உடனே எடுக்க வேண்டாமா முடிவுகள் எடுக்க வேண்டாம் மார்ச் மாசத்துக்கு அப்புறமா மார்ச் மாதத்துக்கு வரைக்கும் அவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்காதுமா மார்ச் மாதத்துக்கு அப்புறமா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் டெய்லி எடுத்து வைக்க சொல்லுங்கள் ஒவ்வொரு காசு அதை அந்த குழப்ப ரீதியான சிந்தனைகளுக்கு அதாவது இது வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் ஆரஸ்கோப்புன்னு சொல்லுவோம் நல்ல விஷயங்களுக்கும் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப பிடிக்குங்க சில வேறு விஷயங்களுக்கும் இந்த ஜாதகத்தை ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் உங்கள் குலதெய்வத்தை டெய்லி நினைச்சிட்டு அந்த பையனை ஒரு ரூபா ஒரு ரூபா காசு மட்டும் ஒரு ரூபாயோ நூறு ரூபாயோ உங்க வசதிக்கு தகுந்தமா எடுத்து வச்சுட்டு வாங்கமா நல்ல மாற்றங்கள் இருக்கும் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் வணக்கம் தேங்க் யூமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ காலை வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன உங்க பேரு சார் இது யாருக்கான கேள்வி சார் அவருடைய பிறந்த தேதி என்ன சார் இருபத்தி ரெண்டு ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு

அலியா பட் ஆங்களா உங்க சந்தேகம் என்ன சார் இந்த பையனுக்கு திருமணம் திரமனான எல்லengar காதுல ஐயா இப்ப இந்த இந்த மனக்கவலைங்கிறது ஒரு மூணு ஆண்டு காலமா உங்களுக்கு சிந்தனையா போயிட்டு இருக்கு உண்டா ஆமா சார் இப்போ அந்த பையனுக்கு இப்போது இப்போது உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்கய்யா பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வீட்டில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் வந்து மீச முருகன கருப்பண்ண சுவாமியும் அய்யனார் வழிபாடும் உங்களுக்கு உண்டு குலதெய்வ வழிபாட்டை வந்து ரொம்ப பேணி காக்கக்கூடிய குடும்பத்தில் வந்தவங்க நீங்கள் அதே மாதிரி உங்கள் உங்கள் வழியில் வந்து உங்களுடைய பெண் வ வழியில் வருவங்க அதாவது உங்கள் மருமகளாக இல்லாமல் மகளாக கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் உண்டுங்க அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்கள் வழிபட்டுட்டே இருக்கம்போது பொழுது அவருக்கு சில குறைபாடுகள் உண்டுங்க அந்த குறைபாடுகள் சரியாயிரும் அவர் வந்த உடனே பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் பார்க்கலாம் ஐயா நல்ல கல்யாணமே மனமான வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு பொதுவாக இந்த இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க ஜாஸ்தியான பேர் இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு நீங்கள் ஐயப்பன் வழிபாடு குறிப்பாக ஐயப்பன் வழிபாடுன்னு எடுத்துக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான கடவுள் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது போது பெண்களும் நிச்சயம் வழிபடலாம்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க ஸோ அதை பற்றி திரும்ப ஒரு விளக்கம் கொடுக்க முடியும் இதில் வந்து ஸ்ட்ரிக்டான கடவுள்னு சொல்கிறது உண்மைதான் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் அன்பான கடவுள் அன்பான கடவுள்னால் நீங்கள் வந்து இதுவரையும் நீங்கள் இப்போ மார்கழி மாதமாக இருக்கிறதுனால இவர் ஹரி ஹரசுதன் சரிங்களா சிவனையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்ட புண்ணியம் ஐயப்ப சுவாமியை வழிபடும் பொழுது உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது இப்போ நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க டாபிக் எப்படி பார்க்கும்பொழுது சில உங்களுக்கு தெரியாத ஒரு சில கர்மாக்கள் அதாவது அது தோஷமாக இருக்கலாம் கர்ம தோஷமாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் சரியாகிறதுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விடாமல் இனி ஒரு வேளை இன்றைக்கி தான் அந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வர்ற காலங்களில் பணங்கள் சேர்த்துட்டே வாங்க பணங்கள் சேர்த்துட்டே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற வந்து ஐயப்ப குருசாமிகள் யாராவது இப்போ போகக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு சில பெண் தோஷங்கள் சில வீட்டில் வருங்க பெண் சாபங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டில் வந்து மஞ்சள் எடுத்து வச்சுட்டு அந்த மஞ்சளை வந்து விடாமல் அந்த மஞ்சள் உருட்டு மஞ்சளாக இருக்கலாம் இல்லை மஞ்சள் பொடியாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முன்னே அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது மாளிகைபுரத்து மஞ்சமாதா தேவியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் 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 அதில் போட்டுகிட்டே வாங்க கொஞ்சம் மஞ்சள் புது மஞ்சள் எடுத்துக்கிறீங்க அதில் போட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டே வாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அவங்க யார் முடிக்கட்டி போகிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன சொல்லுங்கன்னா இதை வந்து மாளிகைபுரத்து மஞ்ச மாதாட்டாக சேர்த்துருங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்பொழுது இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் பெண் அதாவது ஆண் வாரிசோ இல்லைன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க சபரிமலை ஐயப்பன மனசார நினைச்சு ஒரு மணியை எடுத்து விரதமாக இருந்து அதை பூஜை பண்ணிட்டு போறவங்களுக்கு கையில் கொடுக்கணும் கண்டிப்பாக அவங்க போய்ட்டு வந்தவொடனே அந்த மணி கொடுப்பாங்க அந்த மணி கொடுத்தவொடனே வீட்டில் பூஜை பண்ணி வைக்கணும் உங்களுக்கு கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்பட்ட பின்னாடி நீங்கள் ஒரு மணி வாங்கினீங்கன்னா மூணு மணியை கொண்டு போய் அங்கே கட்டணுங்கிறதும் ஒரு விசேஷமான விஷயங்கள் பொருளாதார ரீதியான ரொம்ப நெருக்கடியில் கடன் தொல்லையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சந்தனம் ப்யூர் சந்தனம் அந்த சந்தனத்தை எடுத்து அந்த போகக்கூடிய குருசாமிகிட்ட பியூராக இருக்கணும் அந்த சந்தனத்தை கொடுத்து ஐயப்பனுக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க இது நீங்க செய்யும் பொழுது அதை கலபத்தோட சேர்த்துருங்கன்னா கலபம் மீன்ஸ் சந்தனம் அதை நீங்க கொடுத்துருங்க கொடுத்துட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை வந்து ஸ்ரீதர்ம சாஸ்தா வந்து அதை நீக்குவாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே ஓகே நிகழ்ச்சி இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் துளசி ஆமன் இங்கிருந்து கால் பண்றீங்க

சொந்த தொழில் செய்யலாமா இல்லை அடிமை தொழில் மாதிரி போகலாமா ஆ இல்லை அதாவது வேலைக்கு போகலாமாங்கிறது ஒரு அழகான இதாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பிரதர் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசமாக இருப்பீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கோபமும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு சோம்பேறித்தனமும் இன்னைக்கு செய்கிறதுக்கு பதிலாக நாளைக்கு செய்யலாம்ங்கிற ஒரு சிந்தனையும் உண்டு கரெக்டு தானே

அப்பா பொழுது அவங்க மனசு ரொம்ப கோணி இருக்கிறதா கணக்கில் அவங்கள போய் வணங்கிட்டு அதே மாதிரி அதாவது வரக்கூடிய ராகுகால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் அமிர்த கடிகை நேரத்தில் நாலரை டு ஆறு அதுவும் குறிப்பாக அஞ்சரை டு ஆறு காலங்களில் நீங்கள் வந்து விடாமல் அம்மனை வழிபடுறதும் சிவனுக்கு வந்து நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் இந்த ஒரு ஆக்ரோஷமான உங்களுக்கு வரக்கூடிய கோபம் வந்து தனியும் அதே மாதிரி அந்த சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போகும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாச வாக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் நீங்க வந்து அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் மாசத்துல நல்ல வேலைகளாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமோ இல்லை தொழில் அமைஞ்சதுக்கு அப்புறமோ புது யுகம் சேனலுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க நன்றி அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன என்னுடைய பி வந்து பண்ணியர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார் செனி গোলাম ராசி சவாதி நட்சத்திரம் லக்னம் ஓகே உங்களுடைய பிறந்த தேதி என்ன சார் 1996 ஓகே ஃபைன் சரி நீப்புலダーகர் கேள்வி தொடர்ச்சியா கேட்கலாம் குட் மார்னிங் கவர்மெண்ட் சார் சார் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து சார் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இப்போ நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு சூரியன் வந்து ராகுவோட சேர்ந்து அஸ்தமனம் ஆயிருக்குன்ற கணக்குல இருக்குங்க சரிங்களா அப்படிங் இதுதான் நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜாதக ரீதியா நீங்க கேட்டிருக்கும் போது உங்களுக்கு ராகு கேது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அதனால தடைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சொன்னாங்களா ஆமா சார் ம் அப்படிங்கும்போது நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாங்க உங்களுடைய நட்சத்திரம் வரும்பொழுது சரிங்களா அந்த நட்சத்திரம் வர்றதுக்கு மொதல் நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ரீகாலஹஸ்திக்கு போயிட்டு ஸ்ரீகாலஹஸ்திக்கு போயிட்டு ருத்ர அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க ருத்ரா அபிஷேகம் பண்ணிவிட்டு வர்றதும் அதே போல் அபிஷேகம் பண்ணிட்டு வந்ததை ஒன்று இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ன ரீதியாக சில பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் உண்டு இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அப்போ நீங்கள் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமே அதில் தெரிஞ்சிருங்க அந்த பிரசன்ன ரீதியாக நம்ம போட்டு பார்க்கும்போது அது பரிகாரம் ஆயிடுதான் தெரியும் ஒருவேளை அது பண்ணதுக்கு அப்புறமா அந்த வழிபாடுகள் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த அடைப்புகள் சரி பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த அடுத்த லெவலுக்கு அரசாங்கம் இதுக்குன்னு போக முடியும் நீங்கள் ஆனால் விடாமல் நீங்கள் வழிபாடுகள் செஞ்சிக்க வேண்டியது வந்து சிவனோட மந்திரங்கள் செய்யுங்க அதே மாதிரி ராவணேஸ்வரரோட மந்திரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஈவினிங் டயத்தில் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க நான் சில மந்திரங்கள் நான் சொல்லித்தரேன் இதை நீங்கள் விடாமல் செஞ்சுட்டு வாங்க பிரதோஷ காலங்களில் எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்போல்லாம் நல்ல எண்ணெய் சிவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டே வாங்க பௌர்ணமிகளில் வந்து கோசாலைக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தோஷங்கள் சரியாகணும்னா அந்த கோசாலைக்கு போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது கோரக்ஷணம் பண்ணுங்கள் கோரக்ஷணம்னால் பசுமாடுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் செஞ்சுட்டு வாங்க அந்த கர்ம தோஷங்கள் உங்களை விட்டு போகும் நண்பரே வணக்கம் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன

இத பொறுத்த உங்க உங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கல்யாணம் ஆற மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள் நின்னு போச்சாமா இல்லைங்க சார் அது சரிம்மா நீங்கள் விடாமல் அப்படி ஆகாத பட்சத்தில் நீங்கள் ராமேஸ்வரமுக்கு நீங்கள் போயிட்டு ராமநாத சுவாமியை ஒரு தடவை வழிபட்டுட்டு வர்றதும் ஜனனகால ஜாதகத்தை ஜனனகால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னம்மா சில தோஷங்கள் வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் தடையாக இருக்கம்மா நீங்கள் ராமேஸ்வரத்தில் போயிட்டு ராமநாத சுவாமியை பார்த்துட்டோம் அதே மாதிரி உங்களோடய குலதெய்வத்தை வழங்கிட்டோம் அதே மாதிரி ஜோதிடர்கிட்ட போய் உங்கள்கிட்ட அர்காமையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் அதுக்குள்ள வழிபாடுகளையும் கற்றுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்குமா நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம் ஷியோர் மேம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில் இருப்போம் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் இருப்போம் ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணுறோம் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னால இந்த யூடியூப்பில் நிறைய அப்லோட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து உங்களுக்கே தெரியும் நம்ம தாந்திரிக ரீதியான வகுப்புகள் நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் அது அவங்க 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 விஷயங்களை கற்றுட்டு உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தமாக கற்றுட்டு அந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் பயிற்சிகள் வந்து ரெகுலராக நீங்கள் கற்றுக்க முடியும் அதுக்கு நீங்கள் மூணு தடவை மட்டும் நேராக வர்ற மாதிரி இருக்கும் சில இந்த மாதிரி நிறைய வகுப்புகளும் நம்ம பர்ஸ்னலாக ஒன் டு ஒன் கோர்சஸ் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் அன்பர்களே நன்றி சார் நன்றி